கூடிய விரைவில் தயாரிப்பாளரும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் சினிமாவை விட்டு விலகுவார்னு தகவல் வந்திருக்கு தரணி இயக்கத்தில் விஜய் நடித்த கில்லி ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூரியன் நடித்த கஜினி இந்த ரெண்டு ஹிட் படங்களை பார்த்து தான் இம்ப்ரஸ் ஆகி சினிமாவில் தயாரிப்பாளராக உள்ளே வந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அதனால தான் தரணி விஜய்னு கில்லி கூட்டணியை வச்சு குருவி முருகதாஸ் சூர்யானு கஜினி கூட்டணியை வச்சு ஏழாம் அறிவு படங்களை தயாரித்தார் உலகநாயகன் கமலஹாசன் வச்சும் மன்மதனுப்பு படம் எடுத்தார் அப்புறமா சூர்யாவோட ஆதவன் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு சீனில் தலை காட்டினவர் ஒரு கல் ஒரு கண்ணாடியில் ஹீரோ ஆயிட்டார் ராஜேஷோட டைரக்ஷன் சந்தானம் காமெடி ஹன்சிகாவோட கிளாமர் ஹாரிஸ் ஜெயராஜ் நா முத்துக்குமாரோட சூப்பர் ஹிட் சாங்ஸுன்னு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் வரிசையாக தோல்வி அடைஞ்சிது மனிதன் படம் மட்டும் தரமான படமாக அமைஞ்சு அவரோட நடிப்பும் பாராட்டப்பட்டுச்சு கடைசியாக மிஸ்கின் டைரக்ஷனில் சைக்கோவில் பார்வேற்றவராக நடிச்சிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் இப்போ அவர் கையில் இருக்கிறது இரவுக்கு ஆயிரம் கண்கள் படத்தோட டைரக்டர் மாறன் இயக்கத்தில் இப்போ அவர் நடிச்சிட்ருக்க கண்ணை நம்பாதே கனா படத்தோட டைரக்டர் அருண்ராஜா காமராஜ் இயக்கத்தில் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஹிந்தி படத்தோட ரீமேக் கேஎஸ் அதிமான் இயக்கத்தில் ஏஞ்சல் மகிழ் திருமன் இயக்கத்தில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு இருக்காரு இப்போ மாரி செல்வாஜ் இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க போகிறாராம் இந்த படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்தை தன்னோட ரெட் ஜெயின் மூவிஸ் பேனர்லேயே உதயநிதியை தயாரிக்க போறாராம் இந்த படத்தோட சினிமா விட்டு விலக போகிறாராம் போன தேர்தல்லையே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு ரெண்டு மாசமா தொகுதியே கதின்னு அங்கேயே இருந்து பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு இப்படி தொடர்ந்து முழுக்க முழுக்க அரசியல் பணியில் இறங்க போகிறதால சினிமா விட்டு விலக முடிவெடுத்திருக்காராம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பஸ் தருவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்